வணக்கம் இது அனைத்தும் கற்போம் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான தலைச்சேரி புலாவும் தால்ஜாவும் எப்படி செய்யறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தலைச்சேரி புலாவும் தால்ஜாவும் எப்படி ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் தோரம் பருப்பும் நூறு கிராம் கடலப்பருப்பும் சமமான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொர கொரப்பாக வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு மூணுல இருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் குறை குறைனு வெந்திருக்கும் இது வந்து சாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இது கூடவே பாத்தீங்கன்னா காய்கறிகள் எடுத்து தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன் காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்க நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம் முக்கியமா வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து பின்னாடி பகுதியில இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் கொஞ்சம் பெரிய துண்டா போட்டிருக்கேன் ஒரு முருங்கக்காய் சேர்த்திருக்கேன் இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிருவோம் சீரக சம்பா அரிசி அரை கிலோ எடுத்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன் அரிசியை பொறுத்த வரைக்கும் அதை ஊற வச்சு சமைக்கும் போது அரிசி நல்ல சுவையாகவும் நல்ல உதிரியாகவும் வரும் இப்போ பாருங்க இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ தாழ்ச்சா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்க பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் குழம்புக்கு சேர்க்கும் போது அதோட சுவையை வந்து தனியாக எடுத்து கொடுக்கும் தான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கறது உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் நறுக்கியது இதை சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சமா வதங்கினா போதும் இது கூட நம்ம எல்லாம் சேர்க்க போறோம் நம்ம எடுத்து கழுவி வச்சிருக்க எல்லா காய்கறியுமே இதுல சேர்த்துக்கலாம் மாங்காவை மட்டும் உடனே சேர்க்காதீங்க ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும் மற்ற காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் மாங்காய் வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் காய்கறிகள்லாம் நல்லா வேகணும் இதை நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம புலாவ் ரெடி பண்ணலாம் புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பத்து முந்திரி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சிருவோம் முந்திரி பேஸ்ட்டு சேர்க்கும் போது புலாவோடய சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நாலு பட்டை அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு பத்து முந்தரியை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இப்போது மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறோம் இது கூட நறுக்கி வச்ச ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போது இதில் அரை தக்காளி பழம் மட்டும் சேர்க்க போகிறோம் ஒரு தக்காளி பழம் முழுசாக சேர்க்கக்கூடாது இல்லை புளிப்பு எடுத்துரும் அதனால் அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதி வரணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்க்க போகிறோம் எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈட்ட மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை சாதம் குழஞ்சிரும் இப்போ இதில் விசில் போட்டுடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து எண்பது ப சதவீதம் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாம் வேக வச்சு எடுத்துருக்க துவரம் பருப்பையும் கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க மாங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பு வந்து நல்லா குதிச்சா போதும் இறக்கிடலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம் புளிக்கரைசல் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா அப்புறமா நம்ம இறக்கிடலாம் பாருங்க நல்ல கொதி வந்திருக்கு நான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த தலைச்சேரி புலாவும் தாஜாவும் ரொம்பவே அருமையாக ரெடியாகிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணுது இந்த தால்ஜா வந்து நான்வெஜ்ல கூட செய்யலாம் நான்வெஜ்ல செய்யற மாதிரி இருந்தா மட்டன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை மூணையும் நல்ல குக்கர்ல வேக வச்சிருங்க மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தால்ஜால காய்கறிகளுக்கு வதக்கி விடும் போது மட்டனை சேர்த்து காய்கறிகளும் மட்டனையும் நல்லா வேக வைக்கணும் நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா நான்வெஜ் தால்ஜா ரொம்பவே சூப்பரா ரெடியாயிரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைப்பில் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சும்மா ஒரு புடி பிடிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்த முறை இந்த மாதிரி புலாவும் தாஜாவும் எப்போ செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே கேட்பாங்க கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் புலாவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அனைத்தும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி